வெல்கம் டு வடச்சென்னை கிச்சன். இப்போது மாங்காய் ஜாம் செய்ய போகிறேன். மாங்காய் ஜாம் செய்கிறதுக்கு இந்த மாங்காவை நல்லா தோலெலாம் எடுத்துட்டு சீவிட்டு இதை மாதிரி துண்டு துண்டாக வெட்டி வச்சுருக்கேன். அது எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள், செய்கிறத காட்டுறேன் நான். இதை மாதிரி மூணு மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன். மூணு மாங்காவை தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இது மாங்காய் வந்து கொஞ்சம் வேகணுன்றதுனால நான் குக்கரில் போடுறேன். ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுறேன். அது மாங்காய் வேகிறதுக்கு தண்ணி வச்சுக்கலாம். மூணு விசில் வந்துருச்சு, இறக்கிடலாம். இதை மாதிரி நல்லா குழையே வெந்துடும். நம்ம கடாயிலே போட்டு கூட இதை செய்யலாம். இருந்தாலும் இது வந்து சீக்கிரமாக வெந்துடும்ன்றதுனால நான் ஒரு ஆவி குக்கரில் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போது நம்ம கடாயில் இதை மாற்றி எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். ஒரு ஸ்டவ்வில் கடாயை வச்சுட்டேன். கடாயை காயட்டும், எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ கடாய் காஞ்சிச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் நான் வந்து ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் கிட்ட ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம வேக வச்ச அந்த மாங்காவை இதில் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் காஞ்சி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அது வந்து வெறும் காஞ்சி மிளகாத்தூள், தனியில் காஞ்சி மிளகாத்தூள் போடுறேன் ஒரு ஸ்பூனு. இதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு தான் போட போகிறேன், ஏன்னா நம்ம அதை ஸ்வீட் போட்டதுனால கொஞ்சமாக நான் உப்பு போட்டுக்கிறேன். இது நல்லா இதை மாதிரி நல்லா திக்க ஆகட்டும். அது வரைக்கும் அது அந்த ஸ்டவ்லேயே அது நல்லா திக் ஆகிற வரைக்கும் டே கலர்கிட்டே இருக்கும். இப்போது இது 300 கிராம் மாங்காய் இருக்கும். மூணு மாங்காவை சேர்த்து 300 கிராம் கிட்டே இருக்கும். இது வந்து நான் வந்து ஒரு 350 வெள்ளம் எடுத்துருக்கிறேன். ஏன்னா இது மாங்காய் புளிப்புன்றதுனால கொஞ்சம் கூடவே நம்ம அந்த மாங்காயை விட கொஞ்சம் நம்ம 100 கிராம் வெள்ளம் ஜாஸ்தியாக போடுங்க. நான் இப்போதைக்கு 350 கிராம் போட்டிருக்கேன். இந்த 350 கிராம் வெள்ளத்தையும் நான் இதில் கொட்டிடுறேன். ஏன்னா நம்ம காரம் புளிப்பு இனிப்பு அது இருக்கும்போது காரம் தெரியாது. அதனால நான் ஒரு ஸ்பூன் தான் நான் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். காரம்லாம் அது தெரியாது. சாப்பிடும்போது அது வந்து ஜாம் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். இதை வந்து நல்லா ஸ்லோவில் வச்சே நீங்கள் கிளறுங்க. ஏன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சோம்னா அது வந்து நல்லா மேலே தெரிக்கும், பொங்கி பொங்கி வர மாதிரி இருக்கும், தெரிக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் சிம் இதில் வச்சே நீங்கள் மீடியம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சே நீங்கள் செய்யுங்க. இதை மாதிரி நல்லா வெள்ளத்தை போட்டு நல்லா இதை மாதிரி கிளறிட்டு வாங்க. இதை மாதிரி நம்ம ஃபாஸ்ட்டாக வச்சோம்னா பபுள்ஸ் வருது, மேலே தெரியுது. அதனால தான் நான் மீடியம் ஸ்லோவில் வச்சு பண்ணுறேன். இதை மாதிரி நல்லா கொஞ்சம் திக்காக வந்துடும். இது ஒரு ஒரு 5-10 நிமிஷத்துலேயே இது ரெடி ஆகிடும். குக்கரில் வேக வச்சதுனால சீக்கிரமாக ஆகிடும். நீங்கள் அப்படியே கடாயிலே நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக மாங்காய் போட்டு தண்ணி போட்டு வேக வச்சிங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும். இப்போது ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். இதுக்கு ரொம்ப நெய் ஊற்ற வேண்டாம், ஒரு 2-3 ஸ்பூன் இருந்தால் போதும். 2-3 ஸ்பூன் நெய் போதும். ரொம்ப நெய் போட்டோம்னா திகட்டிடும். இதே போதும். இது கொஞ்சம் நான் நல்லா இன்னும் கொஞ்சம் திக்கானே எடுத்துட வேண்டியதுதான். மாங்காய் ஜாம் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி இருக்கணும் எடுக்கும்போது.
இதோ கட்டியாக வருது பாருங்கள். இந்த மாதிரி இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் போதும், ஆற ஆற இன்னும் கொஞ்சம் திக்காகிடும். இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதாங்க. மேங்கோ ஜாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போது நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இந்த குழந்தைங்க வந்து இதை மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடாத குழந்தைங்க கூட இதை நல்லா சாப்பிடும். இட்லி, தோசைக்கு, ப்ரெட்டுக்கு இதை மாதிரிலாம் வச்சு கொடுத்தீங்கன்னா, சாப்பாடு கூட இதை கொஞ்சம் சைடில் வச்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுங்க. பசங்கள் விரும்பி சாப்பிடுங்க. இதை செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதை வந்து ஒரு 10 நாள் கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கைப்படாத ஸ்பூன் மட்டும் போட்டு எடுத்தீங்கன்னா 10 நாளுக்கும் 15 நாளுக்கும் கூட இது வரும்.